மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம ஈஸியாக இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் தைராய்டு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஒரு மனச்சிதைவுக்கு அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் மருத்துவ ஜோதிடம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம உடம்பில் எந்த பாகத்தில் என்ன பிரச்சனைனாலும் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதனுடைய விளைவுகள் என்ன, அது எப்படி இருக்கும், இப்போ ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுனா கூட அந்த செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமாக நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஜோதிட முறையில் நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல ஒரு அக்யூரட்டான ஒரு பலன்களை தரக்கூடியதில் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்போ இதில் மருத்துவ ஜோதிடமும் நமக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அதிக சிரமமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உணவு முறைகளும் சரி, நமக்கு அந்த உடல் தேவைகளை கவனிச்சுக்கக்கூடிய ஒரு கால அவகாசத்தில் இல்லை, அவசரமான உலகத்தில் நாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கும். சரி, அந்த ஆரோக்கியத்தில் சார்ந்த விஷயங்கள் எந்த கிரகங்களோட என்ன மாதிரியான சூழ்நிலைகள் சம்மந்தப்படும் போது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பல வருஷங்களாக ஆய்வுகள் மேற்கொண்டு ஒவ்வொரு நோய்க்கான காரணங்கள் காரணிகள் எந்த கிரகத்தினோடு இணைவு ஏற்பட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் தருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா இந்த அட்சய லக்ன பத்ததியை உருவாக்கினவர் ஆய்வு செஞ்சு நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் உங்களுக்கு தொடர் வீடியோவாக இந்த நோய்களை பற்றியும் நோய்களினுடைய தன்மைகளை பற்றியும் அதுக்கு எந்தெந்த காரணங்கள் எந்தெந்த கிரகங்கள் வந்து நமக்கு அதில் அந்த நோய்கள் ஏற்படுறதற்கு முக்கிய காரணங்களாக அமையுது, அதுக்கு நம்ம தடுப்பு முறைகள் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு விஷயம் ஏன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் அதை வராமல் தடுக்கிறதுக்கு அல்லது அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன அதுக்கு பரிகாரங்கள் செய்யணும் அல்லது மருத்துவங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களும் உணர்ந்து அவங்க அவங்களே பார்த்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட முறையாக இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது தான் புதுவுடைய மூர்த்தி சாருடைய ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதனால் நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோதிட முறையில் இன்னும் தேடல்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நுணுக்கமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த மருத்துவ ஜோதிடத்திற்காக அவங்க நிறைய நேரங்கள் செலவு செய்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அவங்களால ஜோதிடம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த மருத்துவ ஜோதிடத்தில் என்னென்னலாம் இந்த மருத்துவ ஜோதிடத்தில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு தைராய்டு வருது அப்படின்னா அந்த தைராய்டினுடைய அந்த காரணிகள் ஏன் கெட்டு போகுது, அந்த தைராய்டு சுரப்பிகளில் எதனால் பிரச்சனைகள் ஏற்படுது, அது எப்படி அது நமக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணுது, அதுக்கு என்னென்ன கிரகங்கள் காரணம் அமையுது, அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு எந்த கிரகம் உறுதுணை செய்யும், நம்ம உடம்பில் எந்த கிரகத்தினுடைய தன்மைகளை அல்லது எந்த சுரப்பியை நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தைராய்டு எப்படி வருது, அந்த பேராதைராய்டினுடைய வேலை என்ன. ஏன்னா ஒரு நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு உறுப்பை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அப்போ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு இயந்திரம், மனித உடலுங்கிறது ஒரு இயந்திரம் மாதிரி தான், அது நல்லா ஓடுற வரையும் தான் நமக்கு மதிப்பு. அது என்றைக்கே அதனுடைய ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுதோ அன்றைக்கே நம்ம ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சாகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போது அந்த பிரச்சனைகள், அந்த இயந்திரம் எந்த பாகம் பழுதுபட போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை தடுக்க வேண்டிய தடுப்பு முறைகளை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுட்டு பண்ணினோம்னா நமக்கு இன்னும் அது சுலபமாயிடும் இல்லையா. அதனால் வரும் முன் காப்பதற்காக, நம்ம முன்னோர்கள் வரும் முன் காப்பதே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதை எப்படி சரி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை உணர்ந்து பண்ணினோம்னாவே நம்மளை நாம் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு சுலபமான வழியாக இந்த சயலகண பத்ததி ஜோதிட முறையில் இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம உடம்புடைய காரணிகள் அத்தனைக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்குது. அப்போ இந்த கிரகத்தோடு இந்த கிரக இணைவுகள் சேர்ந்தாலோ, அது நோய் ஸ்தானத்தின் அதிபதியோடு சம்மந்தப்பட்டாலோ நமக்கு ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதுக்கு அறுவை சிகிச்சை வேணுமா, இல்லை அலோபதியால் சரி பண்ண முடியுமா, இல்லை ஆயுர்வேதிக்கிறதுனால சரி பண்ண முடியுமா, இல்லை சித்தா எடுத்துக்கணுமா, யுனோனி எடுத்துக்கணுமா, இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகளை எது பின்பற்றினால் நமக்கு ஒரு ஈஸியாக நம்ம அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறை தான் இந்த சயலகண பத்ததியினுடைய மருத்துவ ஜோதிட முறை. இதில் ஒவ்வொரு நோய்களை பற்றியும் சார் பேச போகிறாங்க. அது எந்த கிரகங்களோட தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, எந்த வருஷத்துலேருந்து அந்த நோய்கள் ஆரம்பித்தது, எப்போ நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பின்னோட்ட பதிவுகளாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த வருடம் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பதிவு செஞ்சிங்கன்னா அது எங்களுடைய மருத்துவ ஜோதிடத்திற்கு ஆய்வு ஜாதகத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதனால் இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பகுதியாக இந்த ஜோதிட முறை இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து சார் பேச இருக்கிறாங்க. இப்போ தைராய்டு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஒரு மனச்சிதைவுக்கு, மனசில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அது உடல் மட்டும்தான் காரணமா, மனசு மட்டும் காரணமா, இதை எப்படி பிரித்து நம்ம பார்க்குறது, அதே மாதிரி அந்த மூளை அப்படின்னா அந்த தலைப்பகுதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது ஒரு மருத்துவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மூர்த்தி சாருடைய ஆய்வுகள் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும். சயலகண பத்ததியில் 18 வால்யூம் புத்தகம் எழுதி வெளியிடுறாங்க. அதில் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூல் உங்களுக்கு அதனுடைய ஆய்வு வந்து ஃபைனல் இதில் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த நூல் வெளிவரும்போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு நூலாக அமையும். ஏன்னா அதில் எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம உடல் கூறுகளில் அங்கே அங்கமாக பிரித்து எந்தெந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துது, அது எந்த கிரகத்தினுடைய இணைவு இருந்தால், சேர்க்கை இருந்தால், அது எந்த நேரத்தில் அதனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமாக அந்த மருத்துவ ஜோதிடம், சயலகண பத்ததியின் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு புக்கு உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.